மின்சாரம் பழுது அடைந்திருக்கக்கூடிய இடங்களில் போர்க்கால நடவடிக்கையில் அவற்றை சீர் செய்ய வேண்டும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எங்களுக்கு அறிவுறுத்தியிருக்கிறார்கள். திருவாரூரில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்கள் எங்களுக்கெல்லாம் உடனடியாக பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு சென்று அந்த பழுதடைந்திருக்கக்கூடிய மின்பாதைகளாக இருந்தாலும் மின்மாற்றிகளாக இருந்தாலும் அவற்றையெல்லாம் சரி செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டு பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாமல் தடையில்லாமல் மின்சாரத்தை உடனடியாக வழங்கக்கூடிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அவர்கள் எங்களுக்கு அறிவுரையினை வழங்கியிருக்கிறார்கள். அதனுடைய அடிப்படையில் 19ஆம் தேதி காலையில் பெய்த கனமழையின் காரணமாக நம்முடைய பட்டினப்பாக்கம் சப்ஸ்டேஷனிலே இருக்கக்கூடிய மின்மாற்றி பழுதடைந்து அந்த 33.11 கிலோவாட் சப்ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய 16 MVA அந்த டிரான்ஸ்ஃபார்மர் ஒன்று பழுதடைந்து விட்டது. அதன் காரணமாக இங்கே இருக்கக்கூடிய அந்த மின் விநியோகம் இந்த பகுதி மக்களுக்கு கடுமையாக பாதிக்கப்பட்டது. உடனடியாக வேறு ஒரு 16 MVA மின்மாற்றி ஏற்பாடு செய்யப்பட்டு அதுவும் பழுதடைந்திருக்கக்கூடிய காரணத்தால் உடனடியாக அதற்கும் மாற்று ஏற்பாடுகள் செய்யப்பட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய மற்ற ஜென்ரேட்டர்ஸ் மூலமாக மின்சார விநியோகத்தை சீர்படுத்தக்கூடிய நடவடிக்கைகளை மின்சார வாரியம் முதலமைச்சருடைய அறிவுரைப்படி மிக வேகமாக அதனுடைய பொறியாளர் ஈடுபட்டு அதை சீர் செய்திருக்கிறார்கள். பொதுவாக இந்த கனமழையில் சென்னை மாநகரம் மற்றும் புறநகர பகுதிகளிலே 3 துணை மின் நிலையங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல் 49 மின்பாதைகள் பாதிக்கப்பட்டிருக்கிறது. 51 டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் மின்மாற்றிகள் இந்த மழையினாலே பாதிக்கப்பட்டிருக்கிறது. பில்லர் பாக்ஸஸ் 77 பாதிக்கப்பட்டிருக்கிறது. திடீரென்று பெய்திருக்கக்கூடிய இந்த மழையினாலே இத்தகைய சேதங்கள் ஏற்பட்டாலும் மின்வாரியத்தினுடைய அதிகாரிகளும் ஊழியர்களும் இரவு பகல் பாராது இந்த மழையினுடையே அவர்கள் ஈடுபட்டு அங்காங்கே இருக்கக்கூடிய இந்த பணிகளையெல்லாம் ஒரு 2 மணி நேரத்திற்குள்ளாக அவர்கள் சீரிருக்கக்கூடிய அந்த முயற்சியில் ஈடுபட்டு அவர்கள் செய்திருக்கிறார்கள். பட்டினப்பாக்கம் சப்ஸ்டேஷனிலே நானும் இன்றைக்கு நேரடியாக வந்து பார்த்திருக்கிறேன். இன்று மாலைக்குள் அனைத்து அந்த மின்மாற்றிகளும் சரி செய்யப்பட்டு உடனடியாக மின்சார விநியோகம் இங்கே சீராக விநியோகிக்கப்படும். அதேபோலே நகரத்தினுடைய பல்வேறு பகுதிகளிலும் அதுக்கான ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகள் அனைத்திலும் உடனடியாக முதலமைச்சருடைய உத்தரவை அடுத்து மின் விநியோகத்தை சீராக்கக்கூடிய நடவடிக்கைகளில் மின்சார வாரியம் ஈடுபட்டிருக்கு. இல்லை, ஒன்று மெட்டீரியல் குவாலிட்டின்னு ஒரு இது இருக்குங்க, இன்னொன்று ஹை லோடு, ஹெவி லோடு வந்ததுனால தான் இங்கே பாதிப்புகள் வந்திருக்கிறது. சடனான லோடு ஏற்கனவே நம்ம ட்ரா பண்ணிகிட்டு இருக்கிறது. நேற்று வந்தவருடைய மழையினுடைய காரணமாக இருக்கக்கூடிய லோட்லேயும் நிறைய இடங்களில் டெக்னிக்கலாக அது வந்திருக்கிறது. எங்கெங்கே பாதிப்பு வந்திருக்கோ எல்லா இடத்தையும் உடனடியாக அட்டன் பண்ணி எல்லா இடங்களிலும் அந்த ஆட்சி வந்ததுக்கு பிறகு குவாலிட்டியில் வந்து நோ காம்ப்ரமைஸ், எல்லா இடத்திலும் சரியான வகையில் தான் வர வேண்டும் என்பது தெளிவாக இருக்கும். இல்லை, இப்போ நம்ம வந்து எடுத்திருக்கிறோம் தேவையான, இல்லை எவ்வளவு தேவையினாலும், இல்லை இல்லை எவ்வளவு தேவையினாலும் உடனடியாக ஃபண்ட்ஸ் கொடுக்குறத பற்றி இல்லை. இப்போ நமக்கு இருக்கக்கூடிய முதல் இது வந்து உடனடியாக மின் விநியோகத்தை சீராக்க வேண்டும். அந்த சீராக்குவதற்கு என்னென்ன இது தேவைப்படுதோ அத்தனையும் கொடுக்க சொல்லி முதலமைச்சர் சொல்லியிருக்காங்க. இன்னும் இன்னும் அதுக்கான இப்போ டெண்டர் விட்டுருக்கு, இன்னுமே இறுதி செய்யப்பட்டு அதுக்காக உங்களுக்கு சொல்லப்படும். ஸ்மார்ட் மீட்டர்ஸ் வந்துட்டதுன்னா அதுக்கப்புறம் எங்கெங்கே இப்போ ஒரு இடத்துல 2 கனெக்ஷன்ஸ் 3 கனெக்ஷன்ஸ் வருகிற போது அதை நீங்கள் டைவர்ஜ் பண்ணி பிரித்து கொடுக்குறதுக்கான வருதும் ஒரே இதில் லோடு வராமல் இருக்கும். ஸ்மார்ட் மீட்டர்ஸ் வில் ஹெல்ப். ஸ்மார்ட் மீட்டர்ஸ் எல்லாம் வரணும் இல்லையா, அது வந்ததுக்கு அப்புறம் தான் அவற்றெல்லாம் வர முடியும். சொல்லுங்க சார், நீங்க சொல்லுங்க. இருங்க சார், ஒவ்வொருத்தருக்கும் சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க சொல்லுங்க. எல்லாமே கையிருப்பில் வச்சுருக்கோம் சார், வச்சுருக்கோம். நமக்கு தேவை, அதனால தான் உடனடியாக அப்புறம் வந்து கொடுக்க முடியுது. மின்னகத்தை நேற்றே நான் ஆய்வு பண்ணியிருக்கிறேன். அந்த ஆய்வகத்தை நான் நேற்றடியாக நேற்று பேர் பார்த்து ஏறத்தாழ 65 பேர் அங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. தமிழ்நாடு முழுவதும் வரக்கூடியவற்றை முழுமையாக அவர்கள் பார்த்து அங்கங்கே இருக்கக்கூடிய ஏஐசிஏடிஎஸ் லெவலில் கொடுத்துருக்காங்க. எங்கெங்கே இந்த தடைகள் வந்திருக்கிறதோ, ஏன்னா சென்னை மாநகரம் மட்டும் இல்லை வேறு இடங்களிலும் மழை போன்ற இடங்களில் பாதிக்கப்பட்டிருந்தால் உடனடியாக அவர்களுக்கும் தெரிவிக்கப்படும். ஆட்சி நீடிக்கும், கவலைப்படாதீங்க. ஆட்சி மூலமே ஆட்சி இல்லை இல்லை ஆட்சியில் நீங்கள் நினைக்கிற மாதிரி உடனே முடியாது. ஆட்சி நீட்டிக்கும், ஆட்சி நீடிக்கிறதுக்குள்ள கவலைப்படாதீங்க. அதனால நீங்கள் தைரியமாக இருக்கலாம், நிச்சயமாக இருக்கலாம், கவலைப்படாமல் இருங்க. நிச்சயமாக தேவை இருக்காது உங்களுடைய.
வடகிழக்கு பருவமழை தென்மேற்கு பருவமழை ஒட்டி நம்ம அந்த குழு அமைச்சிருக்கு அது எந்த குழு முழுவதும் அவருடைய பணிகளில் இருக்கிறார்கள். அந்த பணிகளை செய்து கொஞ்சம்